வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டஸ்டிக் கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் மேட்ச்க்கான ட்ரீம் லெவன் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கம்யூனிட்டி டேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு யூஸ்ஃபுல் ட்ரீம் லெவன் வீடியோஸ்க்கான லிங்க், அதாவது நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் தென் சம்டைம்ஸ் போல் வந்து கிரியேட் பண்ணுவேன். நம்ம வந்து இனிமேல் கம்யூனிட்டி டேப்பில் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணலாம். லைக் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், எவ்வளோ வந்து வின்னிங்ஸ் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம் கம்யூனிட்டி டேப்பில். ஸோ தட் அந்த போஸ்ட்லாம் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறேன். அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி டேப்பை நீங்கள் வாக் த்ரூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டீமாக பார்த்துடலாம். ஸோ தட் சிக்ஸ்த் மேட்ச்க்கான ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபஸ்ட் டீமில் நீங்கள் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆறு பேரில் இருந்து யாராவது ரெண்டு பேர் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனை வந்து சூஸ் பண்ணி ஹெட் டு ஹெட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்மால் லீக்ல இந்த பர்டிகுலர் டீமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் டீம். செகண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். செகண்ட் டீமில் இந்த ஆறு பேரில் இருந்து யாராவது ரெண்டு பேர் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனை வந்து சூஸ் பண்ணி கிராண்ட் லீக்ல இந்த பர்டிகுலர் டீமை ட்ரை பண்ணுங்கள். ஏன் கிராண்ட் லீக்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பவுலிங் ஃபேவர் டீம். ஸோ தட் ரெண்டு டீமில் இருந்தும் போலிங் பார்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் சினாரியோ வந்து இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் சினாரியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீம் இந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா சூப்பர் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரேர் சினாரியோ அப்படின்றனால கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டீம். ஸோ தேர்ட் டீமில் நீங்கள் இந்த ஆறு பிளேயர்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் கேப்டனாகவும், இந்த பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் வைஸ் கேப்டனாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை வந்து ஹெட் டு ஹெட்டில் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து தேர்ட் டீம். ஃபோர்த் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபோர்த் டீமில் நீங்கள் இந்த பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ரெண்டு பேர் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் வந்து ஹெட் டு ஹெட்டில் அண்ட் தென் ஸ்மால் லீக்ல அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒஸ்ட் சினாரியோவில் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு இந்த பிளேயர்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எஸ். ஸோ நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபிஃப்த் டீம். ஃபிஃப்த் டீமில் நீங்கள் யாரெல்லாம் கேப்டனாக சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆறு பேர்லேருந்து யாராவது ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து கேப்டனாகவும், இந்த பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து வைஸ் கேப்டனாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் மினி கிராண்ட் லீக் அந்த கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபிஃப்த் டீம். சிக்ஸ்த் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். சிக்ஸ்த் டீமில் இந்த பிளேயர்ஸில் இருந்து யாராவது ஒருத்தர் கேப்டனாகவும், இந்த பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் வைஸ் கேப்டனாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி இதை வந்து மினி கிராண்ட் லீக் அந்த கிராண்ட் லீக்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, எந்த அஷூரிட்டி வந்து என்னால் கொடுக்க முடியாது. யார் கொடுக்குற டீமையும் நான் கொடுக்குற டீமையும் வந்து அப்படியே வந்து ட்ரெஸ் பண்ணாதீங்க. உங்களோட இன்புட் சப்போர்ட்டு ஃபைனலாக ட்ரீம் லெவனுக்கு கொண்டு போய் விளையாடுங்க. யாரோட டீம் அப்படியே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் விளையாடாதீங்க அப்படின்றது தான் என்னோட சஜஷன். அண்ட் தென் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து விளையாடல வரமாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில், அன்அனௌன்ஸ்டு பிளேயராக இருக்காங்க அப்படின்றப்ப அதுக்கு ஈக்குவலாக ஒரு பிளேயர் வந்து உள்ளே வந்திருப்பாங்க, அவங்கள நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பேசிக் திங்ஸ் நான் எவ்ரி வீடியோஸ்லையும் சொல்கிறது. அண்ட் தென் இந்த மாதிரியான டீம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதா இல்லையா அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தென் ஃபேண்டஸி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.